உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி. அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அதிமுக உடைய மிக பழமையான ஒரு முக்கிய புள்ளி இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு விலக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து அந்த வேதனையால வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரு. யாரிடமும் அவர் சரியா பேசல. காரணம் வந்து அரசியல்ல ஏற்பட்ட சண்டை அவரை வந்து நிம்மதி இழந்து சோகத்துக்கு ஆளாக்கி இருக்கு. அவர் இன்னைக்கு வந்து தான் செய்த பெரும்பாலான வேலைகளுக்கெல்லாம் பலன் இல்லாததுனால தவித்து போயிருக்கிறாரு. அரசியல்ல எந்த மாற்றமும் நிகழும், ஆனா இந்த அளவுக்கு நடக்க கூடாதுன்னு சொல்லி அவர் புலம்புறதா பலரும் பேசிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் யாருங்கிறத பற்றி சில நிமிடங்கள் நீங்க கடைசி வரைக்கும் இந்த செய்தியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாக்குறதோட மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. இப்போ நம்ம செய்திக்குள்ள போவோம். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து மிக நீண்ட நாளா இருந்த சீனியர் தான் அன்னூர் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர். அன்னூர் ராஜாவுடைய மௌன விரதம், மகன் அலைபேசியை கொடுத்து விட்டு வெளியேறி 7 நாட்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பரவலா பேசப்படுது. அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்ட எம்ஜிஆர் காலத்து சீனியரான அன்வர் ராஜா கடந்த ஒரு வார ஆட்சிமன்ற குழுவில் இடம்பெற்ற 15 உறுப்பினர்கள் 13 பேர் அமைச்சர்களாகவும் ஜெயலலிதா எம்பியாகவும் இருந்த நிலையில சாதாரண ஒன்றிய சேர்மனாக இருந்த அன்வர் ராஜாவுக்கு அந்த வரிசையில் இடம் கொடுத்த அழகு பார்த்தவர் தான் எம்ஜிஆர். இப்படி பல்வேறு பெருமைகளை கொண்ட அன்வர் ராஜா கடந்த வாரம் அதிமுக கட்சியிலிருந்து விலக்குவதா அறிவிப்பு வெளியானது. அன்வர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் மிக பழுத்த அரசியல்வாதிங்கிறதோடு மட்டும் இல்லாம எதையும் சற்று நீதியோட பேசக்கூடியவர் என்று அவரோட பழகின பலரும் சொல்றாங்க. காரணம், கடந்த முறை அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்ததால நிறைய இடங்கள்ல வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவரா இருக்கிறதுனால அவருக்கு அவருடைய தொகுதியில நல்ல பெயர் இருந்தும் அவருக்கு அரசியல் செல்வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவரும் அவர் குடும்பத்தில் ஈடுபட்ட எல்லாருமே அரசியல்ல வந்து தோல்வியிடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இது மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க இதே நிலை ஏற்பட்டதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச நிலையில பல கட்டங்கள்ல அவர் அதிமுக உடைய தலைமைக்கு வந்து இந்த செய்தியை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே வந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த சிஏஏ சட்டங்களுக்கு எதிராகவும் அவர் பல கட்டங்களில் பேசினார். அது வந்து அதிமுக தலைமைக்கு உடன்பாடு இருந்தாலும் அது வெளியே காட்டிக்கொள்ள முடியாத அளவுக்கு பிஜேபி உடைய ஆளுமை அவங்களை வந்து அடக்கி வச்சிருக்கு அரசியல் வட்டாரத்தில் சொன்னாங்க. அப்படி இருந்த சூழ்நிலையில அதிமுக ஒரு முக்கிய பிரமுகராக இருந்துகிட்டு அன்வர் ராஜா பேசியது அதிமுக கட்சிக்குள்ளேயே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இப்படி இவரை பேச விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மேலிடத்திலிருந்து அதிமுக தலைமைக்கு பிரஷர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி எல்லாம் பல சூழ்நிலையில சமீபத்தில் அதிமுகவிலிருந்து விளக்கப்பட்ட அன்வர் ராஜா அவர்கள் இது சற்று எதிர்பார்க்கல. இந்த அறிவிப்பை இன்னும் அவரால் ஜீரணிக்க கூட முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால மனது ரொம்ப புழுங்கி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. உடனடியா சென்னையிலிருந்து சொந்த ஊரான ராமநாதபுரம் சென்ற அன்வர் ராஜா அங்கு மௌன விரதம் இருக்கிறாராம். தனது அலைபேசியை கூட மகன் கொடுத்து விட்டு 10 நாட்களுக்கு தன்னை தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்றாங்க. இதனிடையில அன்வர் ராஜாவை திமுகவுக்கு அழைத்து வரும் பணிகளை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தரப்பு முன்னெடுத்திருக்கிறதாகவும் ஒரு வகையில செய்தி பேசப்படுது. ஓபிஎஸ் இபிஎஸ் ஆல் அவமானப்படுத்தப்பட்டு நானும் வெளியேறினேன், இன்று நான் நல்லா இல்லையா, அதனால பேசாம தளபதியை பார்த்து திமுகவில் சேர்ந்துடுங்கண்ணே, உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற மரியாதையை தலைவர் தருவாரு என அமைச்சரிடம் இருந்து அழைப்பு வந்ததா சொல்லப்படுது. அப்படியே அவர் திமுகவுக்கு சென்றால் நிச்சயமா திமுகவுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்போடு அவரை வரவேற்பாரு. வரவேற்கிறதோட மட்டும் இல்லாம அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி மிக உயரிய பொறுப்பும் பதவியும் அவருக்கு நிச்சயமா கொடுப்பாரு அப்படிங்கறது பலருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா அன்வர் ராஜா அவர்கள் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு சற்று தயங்கி இருக்கிறாரு. காரணம், அதிமுக தான் தான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து தன்னை ஒரு அதிமுகவாகவே அறிமுகப்படுத்திக் கொண்ட இந்த அன்வர் ராஜா இப்போது கட்சிக்கு வந்த புது ஆளுகளாகவே நம்ம புது ஆட்களாலேயே நம்ம புறக்கணிக்கப்பட்டுட்டோம்ங்கிற ஒரு நிகழ்ச்சியை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால திமுக பக்கம் போறதுக்கு அவருக்கு உடனடியாக மனசு இடம் கொடுக்கலன்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் திமுக அழைத்துக் கொண்டிருக்கிற நிலையில அன்வர் ராஜாவிடம் நீங்க வேற எந்த கட்சிக்கும் செல்ல வேணாம், நம்ம ஒன்றா சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து இபிஎஸ்க்கு கொடைச்சல் கொடுக்க
கொடுக்கலாம் அப்படினு பெங்களூரு புகலந்தி தரப்புல இருந்து வலியுறுத்தப்பட்டு வருதாவும் சொல்லப்படுது. இதனால இது தொடர்பான ரெண்டு யோசனையிலேயும் அன்வர் ராஜாவுடைய மனதில் அலைமோதுறதா தெரிவிக்கப்படுது. அன்வர் ராஜா அவர்கிட்ட உள்ள பலம், மிக முதிர்ந்த அரசியல்வாதி, பலராலும் அறிமுகப்படுத்தப்பட்டவர், சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர், எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் அழகா அறிந்தவருங்கிறதுனால அவரை வந்து அதிமுக மிக உயர்வான ஒரு தலைமைக்கு கொண்டு போறதுக்கு தகுதி உள்ளவர். இது அவற்ற உள்ள பலம், அவற்ற உள்ள பலகீனங்கிறது பாரதிய ஜனதா அவரை வந்து அரசியல்ல ஒரு முக்கியத்துவத்துக்கு வரவிட கூடாதுங்கிறதுல முன்னெடுப்பா இருக்கிறதா அதிமுக வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. இதுவே இன்னைக்கு அன்வர் ராஜாவை புறக்கணிக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் சொல்றாங்க. ஆக எப்படி இருந்தாலும் அரசியல்ல ஒரு நிலை பெறணும், அதே சமயம் நம்ம யாரும் விமர்சித்து விட கூடாதுங்கிற ஒரு நிலையான யோசனையில அன்வர் ராஜா இருக்கிறதுனால அவருடைய முடிவு எப்படி இருக்கும், அவருடைய முடிவு எப்படி இருந்தாலும் அது அவர் சரியாத்தான் செய்வார் என்று சொல்லி திமுகவில் உள்ளவங்களும் அதிமுகவில் உள்ளவங்களும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட மிக சரியான அரசியல்வாதியான அன்வர் ராஜா அவர்களுடைய முடிவு என்னவா இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதற்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.